அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஹானாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கஸ்டர்ட் ஃபலூடா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கஸ்டர்ட் ஃபலூடாக்கு ரெண்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பாதாம் அண்ட் பிளாக் ட்ரை கிரேப்ஸ். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேவரட்டான எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பாதாமை நல்ல பொடி பொடியாக சின்ன சின்ன பீசஸாக நறுக்கிக்கோங்க. பாதாம் மட்டும் கிடையாது, நீங்கள் பிஸ்தா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ணாலும் அதையுமே வந்து நீங்கள் பொடி பொடியாக நறுக்கிக்கணும். நல்ல பொடி பொடியாக நறுக்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த பனானாவையும் நான் வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக அறுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் இதோடு சேர்ந்து கொஞ்சம் பொமிக்ரானட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நமக்கான ஃபலூடாவுக்கு தேவையானது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சேமியாக எடுத்து பொடி பொடியாக உடச்சிக்கோங்க. இந்த மெஷரிங் கப்பில் ஹாஃப் ஆஃப் த கப் இருந்தால் போதும். சுகர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கலக்கிற குவான்டிட்டி பொறுத்து, 1 டம்ளர்னால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எத்தனை டம்ளர் எடுத்துக்கிறீங்களோ அத்தனை டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கணும். பால் வந்து ஃபுல்லாக 1 கப் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த வெசல் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். இப்போ இந்த கீல தான் சேமியாவை போட்டு நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே ப்ரௌன் கலரில் வரப்பட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் பால் நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் அரைவாசி காய்ச்சினதும் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிதமான சூடில் இருக்க பாலில் இந்த பவுடரை நல்லா கலந்துக்கலாம். எந்த கிளிம்சஸும் வராமல் கலந்துக்கோங்க. இப்போ இதை கொதிச்சிட்ருக்க பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு திக்னஸ் வந்ததும் இந்த வறுத்து வச்சுருக்க சேமியாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை நல்லா ஆற விடுங்க. இது ஆறினதுக்கப்புறமா டம்ளரில் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர்
கஸ்டர்டுடைய மிக்சர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கலந்த மிக்சரை போட்டுக்கோங்க. அடுத்த லேயர் மறுபடியும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி லேயர் லேயராக நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டு வரணும். ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாகவே கார்னிஷ் பண்ணியாச்சு. இன்னொரு லேயர் கூட ஊற்றிடலாம். ஸோ ஃபைனலாக முடிஞ்சது. இப்போ இதை 1 hour நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஓரளவுக்கு லேயர் லேயராக கட்டி ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் ஃபலூடா தயாராகிடுச்சு.